இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியினால் இயற்கை சார்ந்த சில உற்பத்திகள் மக்களால் மறக்கப்பட்டு வருகின்றது. ஆம், அத்தகையோரு இயற்கை பொருளே வாழை நாராகும். ஆரம்ப காலங்களில் வாழை தண்டிலிருந்து பெறப்படுகின்ற வாழை நார் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. எனினும் இன்று யாரும் பயன்படுத்தாத ஒரு வீண் பொருளாக மாறியுள்ள வாழை நாரை பயன்படுத்தி அழகு சாதன பொருட்கள், அப்பயாச புத்தகங்கள், தொப்பிகள் மற்றும் பல பொருட்களை உருவாக்கி வருகின்றனர் யாழ்ப்பாணம் நீர்வேலியில் உள்ள வடக்கு கிழக்கு வாழைக்குலை உற்பத்தியாளர் சங்கம் எனும் அமைப்பினர். அன்றாட பாவனைக்கு தேவையான பல உற்பத்திகளை வெறுமனே வாழை நாரை பயன்படுத்தி உருவாக்கியுள்ள இவர்கள் மிகவும் கலைநுட்பம் மிகுந்ததாக அவற்றை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிகிழக்கு வாழைக்குலை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் கீழ் தான் எங்கண்ட தும்புத் தொழிற்சாலை பதிவு செய்து இயங்கிக் கொண்டு ஏழு வருடமாக இயங்கிக் கொண்டு வருகின்றது. வாழைக்குலை போட்ட மரத்தை வெட்டி கொண்டு வந்து அதில் மடல்களாக பிரித்து அதை மிஷினில் கொடுத்து ஒவ்வொரு தடலாக பாதியாக செஞ்சு அந்த தடலை மிஷினில் கொடுத்து எடுக்க தும்பாக வரும். அந்த தும்பை புளிஞ்சு காயை போட்டுட்டு அதில் சாயங்கள் போட வேணுமெண்டா நிறங்கள் போட்டுட்டு இல்லை ஹேண்ட்பேக், தொப்பி, பொம்மை, மற்றது மேச விரிப்பு, அலங்கார பொருட்கள், கொப்பி, மட்டை, சகலதும் செஞ்சு கொண்டோம். எங்களுக்கு ரெய்னிங் கொண்டு தந்தது. அப்போ அந்த ரெய்னிங்குக்கு வந்துடுது, பத்து நாள் ரெய்னிங் தந்து அந்த ரெய்னிங்கில் வந்த ஆட்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி வேலை கொடுத்தாங்க. அப்போ அதிலே அப்போ இப்போ ஏழு வருஷமாக தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கோம். நல்லூர் டிசிடியில் கொடுத்த நாங்கள், மற்றது வடமாகாண சபையில் ஒரு கடையில் கொடுத்த நாங்கள், இப்போ கடையிலேயே கொடுக்குறே இல்லை. நான் இப்படி இந்த கொப்பி வந்து ஆஸ்திரேலியா கேம்பஸ்காரர் வந்து முரட்டுவாங்க, ஆஸ்திரேலியாஞ்சேருந்து எடுத்துக்கொண்டு போவேன் நம்ம ஓடருக்கு. அதிலே அவையலுக்கு கொடுக்குறோம், மற்ற தின்ன கொட்டல் ஓடர் எடுத்தவை இந்த கொப்பி. இப்போ அவையலுக்கு கொடுக்குறது மற்றும் விளையாடும் சொன்னால் தான் இங்கே வந்து தாங்களாக வந்து வேண்டுவே நம்ம தொப்பியாக. இந்த தொப்பி செய்கிறது என்று சொன்னால் ரெண்டு நாள் எடுக்கும். முதல்ல பின்ன வேணும், தனியாக பின்னி போட்டு அப்புறம் ஒரு நாள் செல்லும் தைக்கிறதுக்கு, பின்னுறதுக்கு ஒரு நாள், தைக்கிறதுக்கு ஒரு நாள் செல்லும். பின்னுறத்தால் தான் மினைக்கிடு எங்களுக்கு. பின்னி தும்பு நீட்டாக்க வேணும். இங்கே இருக்கு வாகனத்தை கொண்டு போய் ஏற்றி கொண்டாந்து தருவினம் ஒரு குத்திக்கு 12 ரூபா கொடுக்குறது. ஏற்றி கொண்டாந்து தருவினம் அந்த குத்தியை உடனே வாழைமரம் வெட்டி 3 நாளுக்குள்ளே அதை அடிக்க வரணும், இல்லாட்டா கயர் ஊறி போடும். அடித்து தான் அதை ஒவ்வொரு மடல் மடலாக பிரிக்கிறது. முதல் 3 மடலாக கழிக்கணும், தனி பச்சையாக இருக்கிற மடலில் தும்பு வராது. அதை கழித்து போட்டு பிறகு அதுக்கு வந்து 3 மடலுக்கு பிறகு வர மடல்களை ரெண்டாக்குகிரி போட்டு மிஷினில் கொடுத்தது. ஒரு தொப்பி 600 ரூபா. ஆனால் 600 ரூபாவுக்கு ஒரு 2 நாள் செய்கிற கூலியே தொப்பியிலேயே எடுக்க இல்லாமல் இருக்குது. ஒரு ஆளுக்கு 400 ரூபா சம்பளம்னு சொன்னால் தொப்பி வந்து 2 நாள் செய்ய 800 ரூபா முடியுது. இப்போ தும்பு காசும் அதிலே இல்லை, கூலி காசு கூட இல்லாமல் இருக்குது. 600 ரூபாக்கு மேலே விற்க இல்லாமல் இருக்குது. பல்வேறு விதமான உற்பத்திகளை இவர்கள் செய்தாலும் கூட இவர்கள் முகம் கொடுக்கும் மிக முக்கியமான பிரச்சினை என்னவென்றால் தமது உற்பத்திக்கான சந்தை வாய்ப்பு இன்மையாகும். மட்டை தயாரிக்கிற மிஷின், கழிவு பொலித்தீன் எடுத்து நாங்கள் அந்த வேஸ்டாகி போகிற பொலித்தீன்களை எடுத்து அந்த பொலித்தீனில் பொலித்தீன் 3 லேயர் வச்சு அந்த லேயருக்குள்ள 20 கிராம் தும்பு வச்சு பேந்து 3 லேயர் வச்சு இதில் ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணி எடுக்க இப்படி மட்டை மாதிரி வரும், நீள மட்டை மாதிரி வரும். இப்படி சதுர இவ்வளவு சதுர மட்டையில் வரும். அந்த மிஷினில் எடுத்துக்கொண்டு வர மட்டையை எடுத்து இதில் வச்சு கட் பண்ணுறது. கட் பண்ணினா இப்படி மட்டையை வரும், கொப்பி மட்டை வரும். இந்த மட்டையை இதில் வச்சுட்டு அச்சிருக்கு, அச்சியை வச்சு இந்த கட் இப்படி கட் பண்ணினோம்னு சொன்னால் இப்படி மட்டையை வரும். அந்த இந்த மட்டையை வச்சு நாங்கள் கொப்பி கட்டுவோம். ஒரு மட்டை ஒரு மட்டையில் வந்து 2 கொப்பி கட்டக்கூடிய மட்டை 4 பிரித்து எடுப்போம்.
எனவே இன்று காலத்தில் அழிந்து வருகின்ற இது போன்ற உற்பத்திகளை அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்லும் இவர்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள்.